பன்னெண்டில் கடைசி கணக்கு பதினைந்தாவது கணக்கு பின்வரும் படத்தில் எக்ஸ் டிகிரியின் மதிப்பு காண்க. இந்த எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதில் இந்த படத்தில் நமக்கு தமிழ் மீடியத்தில் இருக்கிறதுல செங்கோணம் இல்லை, அதனால் இங்கே நான் இங்கிலீஷ் மீடிய புத்தகத்தில் செங்கோணம் இருக்குது, அதனால் இங்கே செங்கோணம் இருந்துச்சுனா தான் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுங்கிறனால இங்கே செங்கோணம் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஓ இருக்கிற இடத்துல. இப்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஓஏங்கிறது ஆரம், ஓபிங்கிறது ஆரம், ஓசிங்கிறது ஆரம், இது மூணுமே ஆரம். இதில் ஓஏ ஓசி ஆரமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த முக்கோணம் ஏஓசி இருசம் பக்கம் முக்கோணம், இந்த பக்கமும் இந்த பக்கம் சமமாக இருக்கணும்ல, இருசம் பக்கம் முக்கோணம் உருவாகுது. இருசம் பக்கம் முக்கோணத்தில் இரண்டு கோணங்கள் சமம். இது 35 இருந்தால் இது எவ்வளோவா இருக்கும், 35 டிகிரியாகத்தான் இருக்கணும். அதுக்கடுத்தது இது ரெண்டும் 35 70 போயிடுச்சுன்னா இந்த ஓ இருக்கிற இடத்துல கோணம் எவ்வளோ உருவாகும், 110 டிகிரி. இது 110 டிகிரியாக இருக்கும். நமக்கு ஒரு புள்ளியை சுற்றி 360 டிகிரி உருவாகுன்னு சொல்லுவோம். இதில் இது வந்து 90, இது ஒரு 110, அப்போது 200 ஆச்சு. மீதி இருக்கிறது இது, அதாவது கோணம் ஏஓபி, இந்த கோணம் வந்து 200 போயிடுச்சுன்னா 160 டிகிரி. கோணம் ஏஓபி சமம் 160 டிகிரி. இதில் அப்போது இது வந்து 160 டிகிரி உருவாகுதா. ஓஏ ஓபிங்கிறது ஆரம், இதுவும் ஆரம் இதுவும் ஆரம், அப்போ இருசம பக்கம் கோணம் உருவாகுது. இருசம பக்கம் கோணத்தில் ரெண்டு கோணங்கள் சமமாக இருக்கணும். இது 160 போனால் மீதி 20 டிகிரி தான் இருக்கும். இது 10 டிகிரி, இது 10 டிகிரி, அதாவது கோணம் ஓபிஏ ஓபிஏ இது வந்து 10 டிகிரியாக இருக்கும். கோணம் ஓஏபி ஓஏபி இதுவும் 10 டிகிரியாக இருக்கும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸுங்கிறது 10 டிகிரி. எக்ஸ் போன மதிப்பு எவ்வளோ இருக்குது, 10 டிகிரி.